சென்னை 24/1/2024 புதன்கிழமை தினத்தந்தி. நேதாஜியும் இந்திய தேசிய இராணுவம்தான் காரணம். காங்கிரஸால் சுதந்திரம் கிடைக்கவில்லை. தமிழக கவர்னர் பரபரப்பு பேச்சு. இதனால தான் வந்து கமல் சார் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட டீம்ல போய் சேர்ந்தாருன்னு நினைக்கிறேன். அது படண்டா, எதுக்கு எடுத்தாலும் படத்தை கொண்டுறாத. சும்மா அடுத்தது படிப்போம். இந்தியன் 2 வேற வரப்போகுது, அதுக்கோசரம் தான் இந்த இந்தியன் 3 வரப்போகுது. சும்மா பிரம்மாண்ட ஏறு தழுவுதல் அரங்கம் பார்லிமெண்ட் மாதிரியே கட்டி வச்சிருக்காங்க பாரு. இது என்னன்னா வந்து இங்க வந்து இந்த ஏழு தருவதில் என்ன நடக்கும், மாடும் மனுஷனும் சண்டை நடக்கும். ஸோ அதனால என்னன்னா இந்த பாராளுமன்ற செட்டு போட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இருக்கிறவங்க எல்லா மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் அங்கே உள்ள விட்டு இங்க ட்ரைனிங் சண்டை போடுற மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு டைரக்ட் டு தி பாராளுமன்றம் அங்கே போயிட்டு ஈஸியா இருக்கும். பெஞ்ச் சேர்லாம் தூக்கி அடிக்கிறதுக்கு. ஏறு தழுவுதல்னா ஏறு அப்படி தழுவுதுரா, ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தழுவிக்கிட்டு சந்தோஷமா நாட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் தீர்த்து வைங்கன்ட்டு தான் அந்த பாராளுமன்றத்தை போட்டிருக்கிறாங்க. நீ வேற கோர்ட் உத்தரவுப்படி ஜெயலலிதா தங்க வைர நகைகள் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்படுமா? ஸ்கிப் நெக்ஸ்ட் நியூஸ். ஒப்படைச்சா என்ன ஆகும் யோசிச்சு பார்த்தேன். எல்லாரும் கூட்டு வருவாங்களா தெரியலையே, என்னவோ போ. வரிந்து கட்டி வரும் அரசியல் கட்சிகள் ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற தேர்தல். ஏப்ரல் ஃபூல், ஏப்ரல் ஃபூல். ஹலோ, நீ எந்த மாதம் பிறந்த? ஏப்ரல். ஏப்ரல் ஃபூல், ஏப்ரல் ஃபூல். ஏப்ரலில் வந்தால் ஏப்ரல் ஃபூலா? பாஜகவினர் கோவிலை கட்டி மக்களை திசை திருப்புகிறார்கள். வருகிற தேர்தல் யார் ஆட்சியில் அமரக்கூடாது என்பதை தீர்மானிப்பதாக இருக்கும். ஏன் திசை திருப்புறாங்க? ரோடு சரியில்லையா? டீடோர் போட்டாங்களா? இல்லைப்பா, பயங்கர கூட்டம் இருக்கிறதுனால பண்ணுறாங்க போல இருக்கு. நாடாளுமன்றத்தை போல சட்டசபை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்வதால் என்ன பிரச்சனை? அரசுக்கு ஹைகோர்ட் கேள்வி. இவங்களெல்லாம் வந்து இந்த பிக்பாஸ்ல வர மாதிரி 24/7 வந்து அந்த மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணா என்ன ஆகும்? ஐயோயோ டேய், அது வந்து அடல்ட் கண்டென்ட்லாம் வந்துடும்டா, திட்டுறது கெட்ட வார்த்தையெல்லாம். ஐயோயோ, அதுக்கு தான் போட்டிருக்கிறாரு ஒருத்தர், சொல்லியிருக்கிறாரு சபாநாயகர் விருப்பமா. அதாவது அவங்க தப்பு தப்பாக ஏதாவது பேசிட்டாங்கன்னா அதெல்லாம் ஒளிபரப்புனா பிரச்சனை ஆகும் அப்படின்ட்டு. பிக்பாஸில் நடக்காத பிரச்சனையா? பிக்பாஸோட பெருசாக இருக்கண்டா இது, படா பாஸ்டா அது. ஆமாம், இப்போ ஒரே அட்வர்டைஸ்மெண்ட்டாகவே இருக்குடா. அதாவது ஜனங்களுக்கெல்லாம் இப்போ வந்து நாட்டு நடப்புலாம் தெரிஞ்சிக்க விருப்பப்படலை. ஏன்னா நாடை பற்றி தெரியும். இந்த மாதிரி வந்து விளம்பரங்கள்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்தெந்த இடத்துல மலுவாக எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு போட்டிங்கன்னா போய் ஆர்வமாக போய் வாங்குவாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸோட அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் தான் ஜாஸ்தி இருக்குது. 150 ரூபாய் தகராறில் ஹோட்டல் கடைக்காரர் வீட்டுக்கு முன் பெட்ரோல் குண்டு வீச்சு. ஏன்னா 150 ரூபாய்க்கு ஒரு பிரச்சனைக்கு பெட்ரோல் வந்து இவ்வளோ விலை கொடுத்து வாங்கி வீசுறானுங்க. நான் நினைக்கிறேன் இவங்க வந்து பிரபு சத்யராஜ் ஃபேனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் எனக்கு சின்ன தம்பி பெரிய தம்பி படத்தில் எப்படி? ஐயோ, ஆரம்பிச்சிட, உடனே படத்தை பற்றி ஆரம்பிச்சிடும். அப்படா, நாம் தமிழர் கட்சி பிரமுகர் கொலை விவகாரம், பாதிரியார் பணி நீக்கம். பாட்டுங்க, அது ஒன்றும் இல்லை, பாதிரியார் பணியில் ரொம்ப நேரம் நின்றுருப்பார், அதனால் நீக்கி விட்டுருப்பாங்க. தமிழ்நாட்டில் நடந்ததுரா, ஏதோ கனடாவில் வந்து ஸ்னோஃபாலில் பனி கட்டிக்கும்ல, அதுக்கு தான் இந்த மிஷின்லாம் வச்சு தள்ளுவாங்க. பார்க்கல யூடியூப்பில். இளம்பெண் குறித்து அவதூறு பேச்சு. கைதான ஐஏஎஸ் பயிற்சி மைய அதிபர் செல்போனில் ஆபாச படம். பாருங்களேன் செல்போனில் என்னென்னலாம் நடக்குதுன்னு. அதுக்கு தானா நேரடி ஒளிபரப்பு வேணான்னாங்க? ஐயோயோ, ஏற்கனவே நடந்துருக்குது கூட, நமக்கு வேண்டாத கதை. சரி, கோழி மேய்ந்த தகராறில் விவசாயி சரமாரி வெட்டி கொலை. ஓ மை காட், ஏன் கோழி ஏதாவது குத்திருச்சா? கோழி தகராறு, கோழியை வெட்டி பிரியாணி இல்லை குழம்பாக்கிறதுக்கு பதிலாக எதுக்கு விவசாயியை வெட்டினாங்க? என்னடா கொடுமையாக இருக்குது. வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் விபச்சார. ஒன்றும் இல்லை, ஏதோ வசதியாக ஏதோ. அது வீட்டு வசதி வாரியம்டா, ஹவுசிங் போர்டு வீட்டில் நடத்தினாங்களாம். அடுக்குமாடி குடியிருப்பில் கழிவுநீர் தொட்டியில் இறங்கிய போது விஷவாயு தாக்கி தொழிலாளி சாவு, நண்பருக்கு தீவிர சிகிச்சை. இது எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி பண்ண போகிறாங்களோ தெரியல.
இந்த கழிவுக்குள்ளெல்லாம் வந்து மனுஷன் இறங்கக்கூடாது, அதுக்கெல்லாம் மிஷின் இருக்குதுன்னு சொன்னாங்களே, இவ்வளோ அடுக்குமாடியில் அசோசியேஷன் இதெல்லாம் பார்த்து ஒரு மிஷின் வைக்க மாட்டாங்களா, ஒரு உயிரே பலி வாங்கிட்டாங்களே, யார் பொறுப்பு அதுக்கு? ஏன் இப்படி செய்கிறாங்க? இர்ரெஸ்பான்சிபிள். மெட்ரோ ரயில் பணி, திருப்பி பணி பற்றி எதை சொல்ல கொண்டுருவேன். ராயப்பேட்டை மேம்பாலம் இடிக்கும் பணி தொடக்கம், பஸ்ஸுகள் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்படுகிறது. இந்த மெட்ரோ ரயில்னால அந்த ஐகானிக் பிளேசஸ்லாம் இடிச்சு தள்ளுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடையார் பார்க் ஹோட்டல்லாம் இடிச்சு தள்ள போகிறதா ஏதோ பேச்சு. அது மெட்ரோக்காகலாம் இல்லை, அங்கே வந்து அந்த அடையார் பார்க் ஹோட்டல் தான் இப்போ வந்து கிரவுண்ட் பிளாஸானதுல, அதை இடிச்சிட்டு அதில் வந்து அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டுடேஸ் இன்கன்வீனியன்ஸ் டுமாரோஸ் கன்வீனியன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க மெட்ரோ ரயில் எல்லாம் கட்டுறதுக்கு. ஆனால் இந்த இன்கன்வீனியன்ஸ் ட்ராலர் பண்ண முடிய டிராஃபிக்கு. இப்போ மேம்பாலம் வந்து கட்டினாங்க, பஸ்ஸு கார் எல்லாம் போக, இப்போ ரயில் போகிறதுக்கு அதை இடிச்சிட்டாங்க. இப்போ மெட்ரோ கட்டினதை இடிச்சிட்டு வேற ஏதாவது போடுவாங்களா? மேபி வந்து ஃப்ளைட்டு போகும், ஹெலிகாப்டர் பேட் வைக்கலாம். என்னடா ஒன்றுமே பெருசாகவே இல்லடா இதில். இது வர நான் ஒரு நியூஸ் பார்த்தேனே. என்ன இல்லை, கேவிசி ஏதோ ஒரு ரொம்ப இதுவாக கிடைக்குது அப்படின்னு. ஏய், அது நியூஸ் இல்லை, அது அது வந்து ஆட்ரா. இந்த பார், நான் தான் சொல்லிட்டேன்ல, 15 பீஸு 399 ரூபா, 400 ரூபான்றதுக்கு 1 ரூபா கம்மி பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு நீங்கள் ஜிங்கர் பாக்ஸ் வாங்கி தரதா சொன்னீங்களா இல்லையா? பாக்ஸ் வேணால் வாங்கி தரேன், அதை கொடு. இல்லை இதை வச்சுக்கோ. என்னடா இருக்குது, ஒன்றுமே காண வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்டாகவே இருக்குது. நான் ரொம்ப நேரம் இந்த நியூஸ் படிச்சிருந்தேன் நான். அதான் என்னடா அவ்வளோ முக்கியமான நியூஸு? தகவல் செய்திகள், டெலிவிஷனில் இன்றைய சினிமா. எஸ், இது முக்கியமான நியூஸ் செய்தியா? நான் ஒரு 90s கிட், நான் தினத்தந்தி பேப்பரை எதுக்கு நான் பார்ப்பேன்னா வந்து எந்தெந்த சேனலில் என்னென்ன படங்கள்லாம் லிஸ்ட் வரும் அதை நான் பார்த்து நான் வந்து இன்னைக்கு படத்தை பார்ப்பேன். நான் அதை பெருசாக போட்டு பக்கத்தில் முக்கியமான விஷயத்த பாரு, ஒத்த பத்தியில் போட்டிருக்காங்க. என்னது? மேலும் 236 பேருக்கு கொரோனா. நாளையிலேருந்து என்ன பண்ணோம்னா இந்த தினத்தந்தி பேப்பரை கூட வந்து ஒரு மாஸ்க் போட்டே கொடுத்து விடணும், கொரோனா பரவக்கூடாதுல்ல. இது நல்ல ஐடியா இருக்க, மாஸ்க்லேயே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டால் நல்லா இருக்கும். சினிமா செய்திகள், நரேந்திர மோடி வாழ்க்கை சினிமா படமாகிறது. அது ஆல்ரெடி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேனே நான். நரேந்திர மோடி தான், யார் நடித்தா தெரியல, அது வந்து விவேக் ஓபராய் நடித்தா மாதிரி எனக்கு தெரியுது, ஆனால் கரெக்டாக தெரியல. எனக்கும் தெரியல. இந்த சிங்கப்பூர் சலூன் ரிலீஸ் ஆகுதான் நாளை முதல்? ஏன் அப்படி இந்த எழுத்துக்களை ஏன் மாத்துறாங்க அப்படி? தூக்குதுறையா? அது தூக்குதுறைன்னா என்ன அர்த்தம்? தூக்கு தூக்குதுறைன்னா வந்து அடாவடித்தனம். அஜித் அவர் ஒரு பேர் இருக்குமே, முடக்குரு முடக்குரு. என்னடா வெறுமையே தமிழ் தட்டுப்பாடு. என்ன படிக்க சொல்லாதீங்க. ஏன் உங்களுக்காவது தமிழ் கொஞ்சம் ஈஸியாக வரும், எனக்கு தமிழ் தமிழ்னு படிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். என்னடா முடக்குத்தான் கீரைன்னா ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க. ஆமாம், ஏன்னா வரிசையாக வந்து அனிமல்ஸ் வச்சு படம் எடுத்தாச்சு, வெஜிடபிள்ஸ் வச்சே படம் எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அவன் முதல் புள்ளையா சொல்லி தான். வெங்காயம் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணு, உன்னை வச்சு நான் எடுக்கிறேன். அவ்வளோதான்டாப்பா, இன்றைக்கி ஒன்றும் பெருசாகவே இல்லை, சொத சொதன்னு இருக்குது. இல்லை ஆமாம், பேப்பர் தான் பெருசாக இருக்குது, ஆனால் நியூஸ் இதெல்லாமே ஒன்றுமே இல்லையே. நைட்டு பார்ப்போம். எஸ்